வேங்கைவயல் வழக்கு தொடர்பாக டிஎன்ஏ பரிசோதனைக்காக மூன்று பெண்கள் உள்ளிட்ட எட்டு பேர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மனோகரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மனோகரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தற்பொழுது வேங்கை வயல் வழக்கு விவகாரம் தொடர்பாக நேற்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் எட்டு நபர்களும் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதின் பேரில் தற்பொழுது இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமையிலான காவல்துறையினர் தற்பொழுது இங்கு முகாமிட்டுள்ளனர். இதே வேளையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின் பேரில் வேங்கை வயல் வழக்கு விவகாரம் தொடர்பாக டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்காக மூன்று பெண்கள் உள்பட எட்டு நபர்கள் தற்பொழுது வருகை தந்துள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ள அவர்களுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் இரத்த மாதிரி எடுப்பதற்கான பணிகள் துவங்கும் என மருத்துவத்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.